ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நீதி கட்சியினுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா 1935 சட்டம், அதன் மூலியமா 1937 எலெக்ஷன், காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. எத்தனை இடங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்துட்டு 215 இடங்களில் 152 இடத்துல காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று அமைச்சரவை அமைச்சது. ஆல்ரெடி நீதி கட்சி வந்து ஏ சுப்பராயலு எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாரு, எத்தனை இடங்களில் எத்தனை இடங்கள், 98 63 இடங்கள், ஓகேவா? அப்போ 1937 எலெக்ஷனில் 215 இடங்களில் 152 வந்துட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதே சட்ட மேலவையில் கவுன்சிலில் 46 26 இடம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, ஓகேவா? அப்போ நீதி கட்சி வந்துட்டு படுதோல்வி அடைந்தது, மீண்டும் அதால் எழவே முடியலை. அப்போ அதுக்கு 1937 ஜூலையில் ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்போ ராஜாஜி வந்த பிறகு ராஜாஜி என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஓகேவா? இது இந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1920 to 1937 வரை ஆட்சியில் இருந்த அந்த நீதி கட்சியினுடைய சரிவு எப்படி இருந்துச்சு, எதனால் வந்துட்டு காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண உடனேயே வெற்றி பெற்றது அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்களா, உலகமே அந்த டைமில் வந்துட்டு பொருளாதார மந்த நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த 1937 அந்த 1935 அந்த 1930s உலகமே வந்துட்டு எக்கனாமிக் லெவலில் ரொம்ப மந்த நிலையில் இருந்தோம். அதனால் நீதி கட்சியினால் என்ன நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களால கொண்டுட்டு வர முடியலை, ஓகேவா? ஏன்னா ஃபண்டு இருந்தால் தானே அவங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் அந்த டைமில் தீவிரமடைந்தது. ஏன்னா 1920s ஒத்துழையாமை இயக்கம் வந்தது, 1930s சிவில் டிஸோபீடியன்ட் வந்துச்சு. அந்த டைம்லலாம் காங்கிரஸினுடைய ஆதிக்கம் தான் இந்தியா முழுக்க இருந்தது. அப்போ சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அது மட்டும் இல்லாமல் சாதியும் செல்வமும் முக்கிய பங்கு வகித்தன. நீதி கட்சியில் இப்போது சிஎம்மாக வராங்க, மினிஸ்டராக வராங்கன்னா அவங்க மக்கள் தொண்டு ஆற்றதை மறந்துட்டு அவங்களுடைய ஜென்ரேஷனுடைய வளர்ச்சிக்கு பாடுபட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சாதிக்காரவங்களுக்கான முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சாதியும் செல்வமும் முக்கிய பங்கு வகித்தனன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, காந்தி தலைமையிலான காங்கிரஸின் எழுச்சி நீதி கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியது. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீதி கட்சியின் சரிவுக்கு காரணமாக அல்லாதது எதுன்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, இதில் 3 இருந்து வேற ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அது இப்போ நீதி கட்சி நிறுவியவர்கள்னு பார்த்தோம்ல, யார் யார் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், அடேசனார், அலமேலுமங்க. அது மட்டும் இல்லாமல் 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ சர்பிட்டி தியாகராயர், நாயர், நடேசனார் பற்றி ஒரு 4 பாயிண்ட் பார்க்கலாம், ஓகே? இப்போ சர்பிட்டி தியாகராயர் செட்டியார், ஓகேவா? இவர் வந்துட்டு ஒரு வழக்கறிஞர், தொழிலதிபர், நீதி கட்சி நிறுவியவர்களுள் ஒருவர். அவர் தான் சர்பிட்டி தியாகராய செட்டியார். இவர் வந்துட்டு மெட்ராஸ் கார்பரேஷனில் முதல் அதிகாரப்பூர்வமற்ற தலைவர், ஓகேவா? மெட்ராஸ் கார்பரேஷனில் முதல் அதிகாரப்பூர்வமற்ற தலைவர் யாருன்னு கேட்டால் சர்பிட்டி தியாகராயர். இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வெள்ளையும் சோளையுமாக இருப்பாராம் சர்பிட்டி தியாகராயர், ஓகேவா? அப்போ வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சர்பிட்டி தியாகராயர். சென்னை கார்பரேஷனின் முதல் அதிகாரப்பூர்வமற்ற தலைவர் யாருன்னா சர்பிட்டி தியாகராயர். இவர் வந்து ஒரு தொழில் அதிபரும் கூட. வெள்ளுடை வேந்தர் யாருன்னு கேட்டால் சர்பிட்டி தியாகராய செட்டியார். இது முக்கியம், மெட்ராஸ் கார்பரேஷன்லேயே நான் அஃபிஷியல் பிரசிடென்ட் யாருன்னா சர்பிட்டி தியாகராயர், அதிகாரப்பூர்வமற்ற தலைவர். ஆல்ரெடி இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் படிச்சிருப்போம்ல, இங்கிலாந்தில் போயிட்டு இந்தியாவுக்காக பேசுவார் அம்பாசிடர், சான்சலர் சொல்கிறேன், தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ இந்த சர்பிட்டி தியாகராயர் பற்றி நம்ம முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்ல, என்னது சர்பிட்டி தியாகராயர் பற்றி? மதிய உணவு திட்டம், எந்த இயர், எந்த பகுதி, அப்புறம் இன்னொரு பாயிண்ட், நீதி கட்சியின் முதல் தலைவர், ஃபவுண்டர், ஓகே, நீதி கட்சியின் முதல் தலைவர். அப்போ வைஸ் பிரசிடென்ட் யார்? நீதி கட்சியின் வைஸ் பிரசிடென்ட் ஆர்காட் ராமசாமி. இது நோட் பண்ணியாச்சா? சர்பிட்டி தியாகராயருக்கும் டிஎம் நாயருக்கும் கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேரையும் சமாளித்து ஓட்டுறது யாருன்னா நடேசன். அடுத்து டிஎம் நாயர். இந்த டிஎம்க்கு என்ன அப்ரிவியேஷன்னா தாராவத் மாதவன் நாயர், ஓகேவா? அதான் டிஎம்
நாயர் சொல்லுவோம். இவர் வந்து ஒரு மருத்துவர், பொலிட்டீஷியனும், அரசியல்வாதி. இவர் தான் டிஎம் நாயர் தான் ஜஸ்டிஸ் இதழுடைய எடிட்டர், ஆசிரியர். ஓகேவா, ஜஸ்டிஸ்னு ஆங்கிலத்தில் வெளியிட்டாங்க இல்லையா நீதி கட்சி, அதனுடைய ஆசிரியர் தான் டிஎம் நாயர். இதே திராவிடன் யார் எழுதுனா, பக்தவச்சலம். ஆந்திர பிரகாசிக்கா எந்த மொழி பத்திரிக்கை யார், தெலுங்கு, யார், பார்த்தசாரதி. ஓகே, டிஎம் நாயர் வந்து ஒரு கோட் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னன்னா, விழியுங்கள் எழுங்கள் அல்லது என்றும் வீழ்ந்து பட்டவராகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, அவேக் அரைஸ் ஆர் பிஃபோர் எவர் ஃபாலன் அப்படின்னு சொல்லுவார். விழியுங்கள் எழுங்கள், இல்லைன்னா நீங்கள் விழுந்து பட்டவராகவே இருக்கணும்னு அடிக்கடி சொன்னது யார்னா டிஎம் நாயர் தான் சொல்லுவார். ஓகேவா, இவர் வந்துட்டு இங்கிலாந்தில் மரணம். இங்கிலாந்தில் ஏன் மரணம்னா, ஒரு வகுப்பு வாரிய அதை பற்றி பேசுறதுக்கு இங்கிலாந்து போயிருப்பார், அங்கேயே இறந்தும் இருப்பார். இப்போ டிஎம் நாயர்னா தாராவத் மாதவன் நாயர். இவர் மருத்துவர், அரசியல்வாதி. இவர் ஜஸ்டிஸ் இதழனுடைய ஆசிரியர். இவர் சொன்ன அந்த பிரேஸு, அதுக்கப்புறம் இவர் இங்கிலாந்தில் மரணம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நடேச முதலியார் பற்றி, நீதி கட்சியின் இதயம். ஓகேவா, ஹார்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி யார்னா சி நடேசனார். ஓகே, அதுக்கப்புறம் நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னது யார்னா, இது என்ன, பிரதிநிதித்துவம் இல்லையே, பிரதிநிதித்துவம் இல்லையே, வரி இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம், பிரதிநிதித்துவம் இல்லையே, வரி இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு வரி வந்து எல்லாருக்கிட்டேயும், வரி வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க, எங்களுக்கு சட்டசபையில் சட்ட மேலவையிலனா பிரதிநிதித்துவமே ரெப்ரசன்டேஷனே தரமாட்டேங்கிறீங்க, அப்புறம் இதுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டணும், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாதான் நாங்கள் டேக்ஸ் கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொன்னது யார்னா நடேசனார். இதே கான்செப்டை 1902 மார்ச் 26 அங்கே மத்தியத்தில் சொல்லியிருப்பாங்க, யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லியிருப்பார். அவரும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரதிநிதித்துவம் இல்லையே, வரி இல்லை அப்படின்னு 1902 மார்ச் 26 கோகலே சொல்லியிருப்பார். இதே கான்செப்ட் இங்கே சி நடேசனார் அவர்கள், பிரதிநிதித்துவம் இல்லையே, வரி இல்லைன்னு தமிழ்நாட்டில் சொன்னது யாருன்னா நடேசனார். இதே நம்ம இந்திய அளவில் சொன்னது யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே யார், காந்தியினுடைய அரசியல் குரு, சரியா. அவர் ஏற்படுத்திய ஒரு சங்கம், கோபாலகிருஷ்ண பணியாளர் சங்கம் ஏற்படுத்தியிருப்பார்ல, 1905 சர்வெண்ட் ஆஃப் பீப்புள் சொசைட்டி ஏற்படுத்தியிருப்பார், 1905 ஏற்படுத்திருவார். ஓகேவா, இது வந்து புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, கிளாஸ் முடிச்சு போயிட்டு அதை எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ நடேசனாருக்கு வருவோம். இந்த நடேசனார் வந்துட்டு நீதி கட்சின்னு இதையோன்னு சொன்னோம். அவர் முக்கியமாக சொன்னதை பிரதிநிதித்துவம் இல்லையே, வரி இல்லைன்னு சொன்னோம், ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா டேக்ஸ் கட்ட மாட்டோன்னு சொன்னார். இவர் வந்துட்டு ஒரு எழுத்தாளர், திராவிட இயக்க, இவர் கிடையாது, எழுத்தாளரும் திராவிட இயக்க ஆதரவாளருமான யார்னா மு பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு. சி நடேசனாரை யாரு கூட கம்பேர் பண்றாருனா, மகாத்மா கூட கம்பேர் பண்றாரு. மகாத்மா காந்திஜி கூட மு பாலசுப்ரமணியம் அவர்கள் நடேசனாரை கம்பேர் பண்றாரு. நீதி கட்சி என்பது நடேசனாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, நீதி கட்சி வந்து நடேசனாரின் குழந்தை, இவரால் தான் நீதி கட்சியே உருவானது அப்படின்னு மு பாலசுப்ரமணியனார் இந்த சவுத் இண்டியன் செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷனில் பார்த்தா எழுதிக்கலாம். அப்புறம் நீதி கட்சி தான் நியாயமான கட்சி, அக்கட்சிக்கு உங்களது ஆதரவை மனதார தாருங்கள் அப்படின்னு. இப்போ எப்படி விழியுங்கள் எழுங்கள் அல்லது என்றும் வீழ்ந்துபட்டவரையாக இருக்க வேண்டும்னு சொல்லி டிஎம் நாயர் சொல்லுவார், அதே போல் நடேசனார் ஒன்று சொல்லிட்டு இருப்பார், நீதி கட்சி தான் நியாயமான கட்சி, அக்கட்சிக்கு உங்கள் ஆதரவை மனதார தாருங்கள் அப்படின்னு சொன்னது, அடிக்கடி சொன்னது யார்னா சி நடேசனார். இப்போது நீதி கட்சியின் இதயம்னாலும், இப்போ பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறதும், பாலசுப்ரமணியம் நடேசனாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்ன புக்கில்னா சவுத் இண்டியன் செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் நீதி கட்சி தான் நியாயமான கட்சி, அக்கட்சிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு சொன்னதும் சி நடேசனார். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அளவில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி இல்லைன்னு சொன்னது யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே, 1902 மார்ச் 26. இப்போ நீதி கட்சி வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் இது தான். இப்போ இடையில வந்துட்டு நமக்கு பெண்களுக்கு வாக்குரிமைன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, எந்த வருஷம் சொன்னோம், 1921.
அப்போ எப்போதுமே வாக்குரிமை வந்துட்டு எந்த வயசுல இருந்துச்சு நம்ம இந்தியாவில்? 21. அப்போ 21 வயசு வாக்களிப்புலேருந்து 18 எப்போ குறைக்கப்பட்டது? எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டு? 61 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டு இயர் 1988. ஆனால் அமலுக்கு வந்தது 1989 இல்லை 88 லாஸ்ட்டில் வரும், 89 அமலுக்கு வரும். இப்போதைக்கு யார் நமக்கு பிரதமராக இருந்தவர், இதை கொண்டு வந்தது யார்? க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, ராஜீவ்காந்தி. ஓகேவா, இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி தான். அப்போ நம்ம 1921 பெண்களுக்கு வாக்குரிமை படிக்கிறப்போ, அப்போ 21 வயசுலேருந்து 18 வயசாக நம்ம இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுனா 61st. 21 18 ஏஜ் லிமிட்டை குறைச்சாங்க, அதை கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி. ஓகேவா, இப்போ எனக்கு அடுத்தண்டு ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் வந்துட்டு உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எது பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், அது இல்லாமல் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் என்ன இருக்குன்னா, சுயமரியாதை இருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் பெரியார் பற்றி, அப்புறம் அண்ணா பற்றி, அப்புறம் நமக்கு இந்திய அளவில் 1857 ரிவோல்ட்டும் பழங்குடியின கிளர்ச்சி இருக்குல்ல, அதுவும் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஆட்சியிலையும் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் ரொம்ப முக்கியமான திட்டங்கள்னு வந்திருக்கும்ல, எம்ஜிஆர் வந்து 10+ அதெல்லாம் கொண்டு வந்தது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு அதையும் வேணால் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு பெரியார் ஆரம்பித்தது முடிச்சுட்டு, பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் ஓவராலாக கவர் பண்ணிவிட்டு, 1857 ரிவோல்ட்டு பழங்குடியின கிளர்ச்சி.